வணக்கம். குறிச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் சங்கனூர் பகுதியைச் சேர்ந்த இன்டீரியர் டிசைனரான முருகேசன் என்பவர், கைகளால் தொடாமலும் சென்சார் இல்லாமலும் நம் எடையின் மூலம் தண்ணீர் வெளியேறும் எளிமையான சிறுநீர் கழிவறை மாதிரியை வடிவமைத்துள்ளார். கொரோனா காலகட்டத்தில் மக்கள் பலரும் பொது கழிவறைகளை பயன்படுத்தும் தண்ணீர் குழாய்களை திறந்துவிட அருவறுப்பு பட்டுக்கொண்டு தண்ணீரை திறந்து விடாமல் சென்று விடுகின்றனர். இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுகிறது. இதற்கு மாற்றாக சென்சார்கள் பொருத்தப்பட்ட கழிவறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அதன் விலையானது உயர்வாக உள்ளது. இந்நிலையில் முருகேசன் வடிவமைத்துள்ள இந்த சிறுநீர் கழிவறையானது குறைந்த செலவிலும் கைகளால் எதனையும் தொடாமல் தண்ணீரை வெளியேற்றி கழிவறையை சுத்தம் செய்யுமாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இவர் வடிவமைத்துள்ள இந்த கழிவறை மேடையின் கீழ் தண்ணீர் வெளியேறுவதற்கான அமுக்கும் வகையிலான வால்வு வைக்கப்பட்டுள்ளது. இதில் நாம் ஏறி நிற்கும் பொழுது அழுத்தத்தின் காரணமாக வால்வு அமுங்கப்பட்டு கழிவறை பேசனில் தண்ணீர் வெளியேறும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் நாம் எதையும் தொடுவதற்கு தேவையில்லை. அதே சமயம் அதிக செலவாகும் சென்சார்களும் இதற்கு தேவையில்லை. அரசு அதிகாரிகளிடம் தெரிவித்து மாநகராட்சி பொது இடங்களிலும் பள்ளிகள் போன்ற இடங்களில் நிறுவுவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக முருகேசன் தெரிவித்தார். வணக்கம், நான் முருகேசன், கோயம்புத்தூர். ஹேண்ட் ஸ்ப்ரே யூரினல் அதனுடைய டிசைனர்னா, பொதுவாகவே வந்து பொது கழிப்பறையை பயன்படுத்தல, யூரினலில் பயன்படுத்தல நமக்கு எப்போவுமே ஒரு தயக்கம் இருக்கும். காரணம் என்னென்னா, அது வந்து சுகாதாரம் இல்லாமல் இருக்கும், ஒரு துர்நாற்றம் வீசும் அப்படிங்கிற தயக்கம் எப்போவுமே இருக்கும் நம்மகிட்ட. அதோடு சேர்ந்து இந்த கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு இதோடு சேர்ந்து ஒரு பெரிய அச்சமும் நம்மகிட்ட இருக்குது பொது கழிப்பறையை பயன்படுத்துறதில்ல. எங்கே பொது கழிப்பறைகள் வந்து நோயை பரப்பக்கூடிய காரணிகளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி போட்டு பொது கழிப்பறையை பயன்படுத்தல மிகப்பெரிய அச்சம் இன்றைக்கி நிலவிட்டுருக்கு. அதே நேரத்தில் வந்து பொது கழிப்பறை பயன்படுத்துவதை வந்து நம்மளால் தவிர்க்கவும் முடியாது. அப்போ இதுக்கு மாற்று என்னன்னு பார்த்தோம்னா, கூடுமான அளவுக்கு பொது கழிப்பறை வந்து தொடாமல் பயன்படுத்துறது எப்படி அப்படிங்கிறது இதுக்கான ஒரே மாற்று. அந்த அடிப்படையில் வந்து ஏற்கனவே நிறைய சென்சார் பொருத்திய யூரினல்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. நம்ம தொடவே வேணாம், போய் நின்னோம்னா தண்ணி வரும், நம்மளோட பயன்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணி கட்டாயிரும். அந்த மாதிரி சென்சார் பொருத்திய விலை உயர்ந்த யூரினல்கள் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நிறைய மால்கள் ஹோட்டல்ஸ்லாம் கொண்டு விலை உயர்ந்த இடங்களில் பார்த்துருக்கலாம். ஆனால் இது எல்லாம் வந்து இந்தியா மாதிரியான இவ்வளோ மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடுகளில் வந்து மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய பள்ளி, கல்லூரிகள், பேருந்து நிலையம், ரயில் நிலையம் போன்ற இடங்கள் இருக்குமான்னு கேட்டால் அங்கே இருக்காது. காரணம் என்னென்னா, அதை நிறுவுவதற்கான செலவு, அதை பராமரிப்பதற்கான செலவு, அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால அந்த சென்சார் பொருத்திய கழிவறைகள் வந்து எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. அப்போ இதுக்கு மாற்று தீர்வு என்ன அப்படிங்கிற யோசிக்கும் போது தான் நாம் நம்மளோட யூரினல் ஹேண்ட்ஸ்பே யூரினல் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் இது மேலே ஏறி நின்னீங்கன்னா இது வந்து தண்ணியை கொடுக்கும். நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு தண்ணியை கொடுக்கும். நீங்கள் பயன்பாடு முடிஞ்சு நீங்கள் கீழே இறங்கினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி கட்டாக போயிடும். அப்போ வந்து ஒரு சென்சார் பொருத்திய விலை உயர்ந்த யூரினல் என்ன மாதிரியான வேலையை செய்யுமோ அந்த வேலையை வந்து இந்த யூரினல் வந்து நமக்கு செய்யும். அப்போது பெரும்பாலும் வந்து நாம் இந்த பொது கழிப்பறை பயன்படுத்தல வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஒரு முழுமையான தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் நம்புகிறோம். இந்த யூரினில் வந்து 5 சிறப்பம்சங்கள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா, இது வந்து ஹேண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். ரெண்டாவது, இது வந்து ஒரு ஒரு முறையும் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கும். மூணாவது, இதனுடைய பராமரிப்பு மற்றும் நிறுவன செலவு பார்த்திங்கன்னா மிக 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 குறைவு. நான்காவது, இது வந்து மற்ற யூரினிகளோட தண்ணியை வந்து கம்மியாக நம்ம எடுத்துக்கும். எவ்வளவு தண்ணி பயன்படுத்துங்கிறத நம்மளால் டியூன் பண்ணிக்க முடியும். அஞ்சாவது, மிக முக்கியமானது, இது மற்ற யூரினிலிருந்து, மார்க்கெட் இருக்கக்கூடிய மற்ற யூரினிலிருந்து, சென்சார் பொருத்த யூரினிலிருந்து இது செலவு மிக 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 குறைவு. நாலில் ஒரு பங்கு செலவில் நாம் இதை வந்து நிறுவ முடியும். ஜனத்தொகை அதிகம் இருக்கக்கூடிய பெருநகரங்களில் பொது கழிப்பறையினுடைய தேவையை பொறுத்து இதனுடைய இது வந்து அதிகமாக தேவைப்படும். அப்படி இருக்கும் பொழுது இது எந்த அளவுக்கு விலை குறைவாக நம்மளால் தயாரிக்க முடியுதோ அதை பொறுத்து தான் வந்து நம்ம அதிக அளவில் வந்து இதை நிறுவ முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான, வெரி சிம்பிள் மெக்கானிசம், ஆனால் வெரி பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு யூரினலாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த யூரினல் வந்து நாம் டிசைன் பண்ணதுக்கான காரணமே வந்து என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பெருந்தொற்று காலத்தில் வந்து பொது கழிப்பறையை பயன்படுத்துறதுல மிகப்பெரிய அச்சம் நம்மகிட்ட இருக்குது. அதே நேரத்தில் வந்து இந்த பொது கழிப்பறையை பயன்படுத்தாமலும் நம்மளால் இருக்கவும் முடியாது. தவிர்க்க முடியாத ஒன்று பொது கழிப்பறைங்கிறது. அந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு சென்சார் பொருத்திய யூரினர்கள் எப்படி நம்ம தொடாமல் நம்ம அதை பயன்படுத்துகிறோமோ அந்த வேலையை வந்து இந்த யூரினல் பண்ணும். ஆனால் சென்சார் பொருத்திய யூரினர்கள் இருக்கக்கூடிய நிறுவன செலவு, அதை வந்து பராமரிக்கக்கூடிய செலவு, அதெல்லாம் வந்து இதில் எதுவுமே கிடையாது. ரொம்ப மிக மிக குறைவான இது. நாம் வந்து இதை எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா, ஒரு குறிப்பாக வந்து தற்போதைக்கு வந்து கோவை மாநகரத்துக்குள்ளார மக்கள் அதிகம் கூடக்கூடிய பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், பள்ளிக்கூடங்கள் திறக்கும் பொழுது பள்ளிக்கூடங்களை ரொம்ப முக்கியமானதாக தேவைப்படும். யூரினரி இன்ஃபெக்ஷனுங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இதாக வந்துட்டுருக்கு. அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றாக ஒரு தீர்வாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். மாவட்ட நிர்வாகமும் பொது சுகாதாரம் மற்றும் மக்கள் நலத்துறையும் வந்து இதுக்கு இதை வந்து கருத்தில் எடுத்துக்கிட்டு நாங்களும் வந்து அரசு நிறுவனங்களோடு சேர்ந்து இதை வந்து பொது இடங்களில் வந்து நிறுவுறதுக்கான முயற்சிகளை வந்து ஈடுபட்டிருக்கோம்.
அரசாங்கத்துடைய கவனத்துக்கு போய் அவங்களும் வந்து இதுக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருப்பாங்கன்னு சொல்லி நம்புகிறோம். அரசு எடுத்துட்டு இருக்கக்கூடிய கொரோனா பெருந்தொற்று நடவடிக்கையில் எங்களுடைய ஒரு சிறிய பங்களிப்பாக கட்டாயம் இந்த ஹேண்ட் ஸ்ப்ரே யூரினல் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த யூரினல் மாதிரி வந்து ஒரு சாம்பிள் யூரினல் ஒரு இதே மாதிரி ஒரு 5 யூனிட்ஸ் வந்து நாங்கள் ரெடி பண்ணி கோயம்புத்தூருக்கு முக்கியமான பேருந்து நிலையம் ஒன்றில் வந்து மாநகராட்சியோடு இணைந்து அவங்களுடைய ஒப்புதலோடு வந்து நிறுவலாம் அப்படின்னு திட்டமிட்டிருக்கோம். அதுக்காக மாநகராட்சி அதிகாரிகளை வந்து அப்ரோச் பண்ண போகிறோம்.